காட்டு வகை காளான்களில் இருந்து தொகுக்கப்பட்ட தங்க நானோ துகள்கள் ஆதாரங்கள் கோவாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். டாக்டர் சுஜாதா டபோல்கர் மற்றும் டாக்டர் நந்தகுமார் கமத் ஆகிய இரு ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து இந்த புதிய கண்டுபிடிப்பை வெளியிட்டுள்ளனர். இரண்டு ஆராய்ச்சியாளர்களும் தங்க நானோ துகள்களை உருவாக்க ரோன் ஒல்மி என்று அழைக்கப்படும் டெர்மிடோமைஸ் இனத்தின் காளான்களை ஆய்வு செய்துள்ளனர். டெர்மிடோமைஸ் ஹெய்மை பெல்டட் வகைகளை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய ஏயுஎன்பிக்களின் உயிரியக்கவியல் மற்றும் குணாதிசயம் என்ற தலைப்பில் டெய்லர் மற்றும் பிரான்சிஸ் ஆகியோரால் புவி நுண்ணுயிரிகள் இதழில் சமீபத்தில் இந்த ஆராய்ச்சி வெளியிடப்பட்டது. மேலும் இந்த முறை பாரம்பரிய முறைகளை விட சுற்றுப்புற சூழலுக்கு உகந்ததாகவும் கருதப்படுகிறது. இவை புற்றுநோய் சிகிச்சை, மருத்துவ விநியோகம், சூரிய மின்கலன்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு போன்ற பணிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட காளான் ரோன் ஓம்லி என்று அழைப்பப்படுவதோடு இது டெர்மிசோமைசிஸ் என்ற காளான் குடும்பத்தைச் சேர்ந்தது. இந்த காளான்கள் மழைக்காலத்தில் கிடைப்பதோடு கோவாவில் மிகவும் பிரபலமான உணவுப் பொருளாகவும் காணப்படுகிறது. இந்த ஆய்வின் மூலம் கோவாவில் காணப்படும் காளான் வகைகளின் மருத்துவ மற்றும் தொழில்முறை முக்கியத்துவம் மேலும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொழில்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்கள் ஆகிய இரண்டிற்கும் பயனளிக்கும் வகையில் இந்த நக்கோயாக் நெறிமுறையின்படி இந்த வளங்களை பாதுகாப்பதன் மற்றும் பொறுப்புடன் பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.